பிரைஸ் காட், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். உங்கள் அனைவரையும் இந்த மாலை நேரத்தில் இந்த ஸ்பெஷல் யூத் வர்ஷிப் டைமில் சந்திக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தர் எப்பொழுதுமே நம்முடைய ஆராதனையில் பிரியப்படுகிற தேவன். ஆமோதிக்கிறவர்கள் ஆமேன் என்று சொல்லலாமே. ஒரு அல்லேலூயா, கரங்களை உயர்த்தி ஆமென் 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 ஆமென். ஸோ தேவன் எதிர்பார்க்கிற சந்ததி அவரை துதிக்கிற சந்ததியாய் தேவன் எதிர்பார்க்கிறார். இரண்டாவது, அந்த சந்ததிக்கு ஆவிக்குரிய பார்வை இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மொத்த இஸ்ரவேல் ஜனத்துல ரெண்டே ரெண்டு வாலிபர்களுக்கு தேவன் ஆவிக்குரிய பார்வையை தந்தார். கானானை சுதந்திரித்து கொள்ள மோசே ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து வேவு பார்க்கிறதுக்காக வாலிபர்களை அனுப்புனாங்க. 10 பேரும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான். இப்போ அவங்க ரொம்ப பெருசாக இருக்கிறாங்க, அவங்க ரொம்ப பலசாலிகளாக இருக்கிறாங்க, அவங்க ரொம்ப ராட்சதர்களை போல இருக்கிறாங்க, நம்மளாலெல்லாம் மேற்கொள்ள முடியாது. ஆனால் இரண்டே வாலிபர்கள் மாத்திரம் வேறு மாதிரி சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? ஓ, அந்த ஜனங்களை காத்த, அந்த கானானியர்களை காத்த மேகம் அவர்களை விட்டு விலகினதை அவர்கள் கண்டார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா அந்த ரெண்டு பேருக்கு தெரியும், ஒரு பெரிய மகிமையின் மேகம் அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்தது. ஒரு பெரிய மகிமையின் மேகம் செங்கடலை இரண்டாக பிளந்தது. இருளை வெளிச்சமாக்குகிற அக்னி ஸ்தம்பம் அவர்கள் நடத்தி கொண்டு வந்தது. அதனால பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், நம்முடைய பார்வை, நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் மேலானவைகளா இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ், எல்லாம் கூட சேர்ந்து பாடி கர்த்தரை துதிப்போம். நம்ம எல்லாம் கொஞ்ச நேரம் சேர்ந்து ஆண்டவரை துதிக்கலாமா? சோர்வா அதை தேற்றக்கூடும், தண்ணீரை மாற்ற
ஏற்கக்கூடும். கூடாததொன்றும் இல்ல கடனா, அதை அடைக்க கூடும் கடினம், அதை முடிக்க கூடும் வியாதிக்கு சுகம் அளிக்க கூடும். கூடாததொன்றும் இல்ல சோர்வா, அதை நீக்க கூடும் தண்ணீரை மாற்றக்கூடும் பிரிவை சேர்க்கக்கூடும். கூடாததொன்றும் இல்ல கூடும் எல்லாம் கூடும், தேவனால் கூடாததொன்றும் இல்ல. ஓ கூடும் எல்லாம் கூடும், அவர் வார்த்தையா கூடாததொன்றும் இல்ல. கிறிஸ்துவினாலே நம்மால் எல்லாவற்றையும் செய்ய கூடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் இல்ல பாஸ்டர், என்னால ஒன்னும் செய்ய முடியாது, என்னாலெல்லாம் முடியாது, ஓ எனக்கு திராண் இல்லை, எனக்கு பலன் இல்லை, எனக்கு அந்தஸ்து இல்லை, எனக்கு சக்தி இல்லை, என்னால முடியாது. வேதம் சொல்லுகிறது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இன்றைக்கு நம்முடைய பார்வை எல்லாம் இருக்கணும் தெரியுமா? தேவன் என்னோடு இருக்கிறதுனால என்னால் எல்லாம் கூடும். எத்தனை பேர் சொல்றீங்க என்னால எல்லாமே கூடும்? நீ கூட சேர்ந்து பாடுவீங்களா? முடியாதென்று மனம் தளராதே, நம்பினால் எல்லாம் கூடுமே. முடியாதென்று நினையாதே, நம்பினால் எல்லாமாகுமே. முடியாதென்று மனம் தளராதே, எல்லாம் கூட சேர்ந்து. முடியாதென்று மனம் தளராதே, நம்பினால் எல்லாம் ஆகுமே. முடியாதென்று நினையாதே, நம்பினால் எல்லாமாகுமே. முடியாதென்று மனம் தளராதே. புழுதியில் இருந்து சிறியவனை, குப்பையில் இருந்து எளியவனை பிரபுக்கள் மத்தியில் நிறுத்தி மகிமைப்படுத்துவா. வறண்ட வாழ்வை கூட செழிப்பாய் மாற்றுவாரே. நம்பா மனம் தளராதே, சொல்லுவோ. முடியாதென்று மனம் தளராதே, நம்பினால் எல்லாம் கூடுமே.
இசை முடியாதென்று மனம் தளராதே. நம்பினால் எல்லாம் ஆகுமே, முடியாதென்று நினையாதே. நம்பினால் எல்லாம் ஆகுமே, முடியாதென்று மனம் தளராதே. எல்லா கரங்களை தட்டி, ஓ வி பிரைஸ் யூ ஃபாதர். தேவன் நம்மோடு கூட இருந்தா எல்லாம் முடியும். அவருடைய வார்த்தையின் மேல் நாம் சார்ந்திருப்பதால எந்த ஒரு கவலையும் இல்லை. எத்தனை பேர் சொல்றீங்க, உம்முடைய வார்த்தையின் மேல் நான் சார்ந்திருப்பதால் எனக்கு கவலை இல்லாண்டவரே. இப்ப என் கூட எல்லாம் சேர்ந்துதான் சொல்ல போறோம், உம்முடைய வார்த்தையின் மேல, உம்முடைய வார்த்தையை பக்கமாய் கொண்டு, உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே எலும்பை போல உறுதியாய் கொண்டு, என் முதுகு எலும்பு போல உம்முடைய வார்த்தை இருக்கிறதுனால நான் ஒரு வேளையும் நான் சாய போறது இல்லை. நான் எந்த புறமும், நான் வலது புறமோ இடது புறமோ சாயாம உம்முடைய வார்த்தை என்ன நடத்தும். எத்தனை பேர் சொல்றீங்க, என் கூட சேர்ந்து மேலே நான் சார்ந்து இருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லை. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்து இருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. எல்லாம் சேர்ந்து என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவாயிரே என்னும் தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா என்னும் தேவன் என்னால் சுகம் தருவீரே. யெகோவாயிரே என்னும் தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. மரண இருளி பள்ளத்தாக்கி நடக்க நேர்ந்தாலும் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கி நடக்க நேர்ந்தாலும் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு போதமாய் ஆயிரங்களும் பதினாயிரங்கள் எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். பதினாயிரங்கள் எழுந்தாலும் மஞ்சிட மாட்டே. யெகோவாயிரே என்னும் தேவன் எல்லாம் சேர்ந்து தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா என்னும் தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவாதே சொல்லுங்க தேவைகள் யாவும் சந்திப்பீரே. விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தை இருப்பதினாலே ஒரு போதும் நான் அசுக்கப்படுவதில்லையே. எனது பட்சத்திலே கர்த்தர் இருப்பதினாலே ஒரு போதும் நான் அசுக்கப்படுவதில்லையே. யெகோவாயிரே என்னும் தேவன் எல்லாம் கூட சேர்ந்து தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா என்னும் தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவாயிரே என்னும் தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. நூற்றுக்கு நூறு உண்மை தான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க. நூற்றுக்கு நூறு உண்மை தான் நம்புவேன், அற்புதம் செய்
நடத்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. முன்பா தலை குனிந்து போகாமல் இன்றைக்கே செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதக்கு முன்பாக தலை குனிந்து போகாமல் இன்றைக்கே செய்திடுங்க, உயர்த்தி வச்சிருங்க. உண்மைத்தான் நான் நம்பியிருப்பேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அற்புதங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. வெற்றிப்பான நன்மைகளை தருவேன் சொன்னவரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே செய்திடுங்க. வெற்றிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னவரே, இன்றைக்கே செய்திடுங்க. உண்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உடைக்கப்பட்ட பாத்திரமான உபயோகமற்றிருந்த ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டே குயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வணைந்தது. விழுந்து போன இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்தினதே, குயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வணைந்ததே. விழுந்து போன இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்தினதே, எல்லா கரங்கள் உயர்த்தி நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே, நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவின் ஒரு விஷய, நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. ஆமாண்டவரே, வாலிபர்களாகிய நாங்க உம்மேல் சார்ந்திருந்தோம் என்றால், உம்மை நம்பினோம் என்றால், நீர் எங்களை உயர்த்த வல்லமையுள்ளவராக இருக்கிறீர். வாலிபனான யோசேப்பை உயர்த்தின தேவன், தானியேலை உயர்த்தின தேவன், யோசுவாவோடு இருந்து யுத்தத்தை நடத்தின தேவன், எங்களோடும் இருந்து நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த விசுவாசத்தோடு இந்த ஆராதனையை முடிக்கிறோம். பார்த்து கொண்டிருக்கிற, பார்க்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு தேவனுடைய கரம் இருந்து வழிநடத்தட்டும், ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.